நற்பவி 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 இந்த பிரபஞ்சத்தை காக்கும் இயற்கை அன்னைக்கு நன்றி கூறுவோம் இயற்கை அன்னைக்கு நன்றி 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 வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் இழந்த பொன் பொருள் சொத்து நகை பதவி மரியாதை என எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக மீட்டெடுக்க அதி அற்புதம் வாய்ந்த இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய முழுமையான கருத்துக்கள் வந்து சேராது இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போதான் என்னுடைய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் பிறந்தது முதலிருந்தே எதுவுமே இல்லாமல் வாழ்ந்தவர்கள் கூட சந்தோஷமாகத்தான் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் ஓகோவென வாழ்ந்து வாழ்க்கையின் மறு கட்டத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் இழந்து கஷ்டப்படுபவர்கள் துயரத்தை சொல்வதற்கு வார்த்தையே இல்லை அதாவது இப்படிப்பட்டவர்களை வாழ்ந்து கெட்டவர்கள் என்று சொல்வார்கள் நன்றாக வாழ்ந்து கெட்டவன் மானம் மரியாதையோடு இந்த பூமியில் வாழ்வது மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம் சரி இவர்கள் கெட்ட நேரம் இவர்களுடைய உடைமைகளை இழந்து உறவுகளை இழந்து இப்பொழுது கஷ்டப்படும் நேரம் அவர்களுக்கு இருக்கின்றது இதை சரி செய்ய இழந்ததையெல்லாம் திரும்பவும் மீட்டெடுக்க இழந்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் பெறுவதற்கு மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அரும்பாடுபட வேண்டும் நிச்சயமாக நம்பிக்கையோடு போராடினால் இழந்த அத்தனையும் இவர்களால் மீட்டெடுத்து விட முடியும் இதற்கு மிக மிக சுலபமான முறையில் ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டுள்ளது உங்கள் விடாமுயற்சியோடு இந்த பரிகாரம் சேரும்போது விடாமுயற்சிக்கு சீக்கிரத்திலேயே நல்ல பலன் கிடைக்கும் வீட்டில் வெள்ளிக்கிழமையன்று சுக்கிர ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு பித்தளை தாம்பாளத் தட்டில் இரண்டு கைப்பிடி அளவு பச்சரிசியை கொள்ள வேண்டும் அதன் மேலே ஒரு தாமரை பூவை வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பூஜையை பூஜை அறையில் செய்ய வேண்டாம் வீட்டின் வரவேற்பறையில் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த தட்டின் முன்பு நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் முதலில் உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அடுத்தபடியாக மகாலட்சுமியை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் அனகலக்ஷ்மியே நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை முழுவதும் இந்த தட்டு உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இருக்க வேண்டும் சனிக்கிழமை இந்த தட்டில் உள்ள பொருட்களை கொண்டு ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும் ஓடும் ஆறு உங்கள் வீட்டின் அருகில் இல்லை என்றால் குளத்தில் போட்டுவிடலாம் குளத்தில் ஆற்றில் இருக்கும் மீன்கள் அந்த பச்சரிசியை சாப்பிட்டுவிடும் முடியாதவர்கள் அந்த பச்சரிசியை எடுத்து காக்கை குருவிகளுக்கு இரையாக போட வேண்டும் இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்து வந்தால் அனகலட்சுமி தேவியே வேண்டிக் நிச்சயமாக நீங்கள் இழந்த சொத்து சுகம் கௌரவம் புகழ் பதவி அனைத்தையும் நீங்கள் சுலபமாக மீட்டெடுக்க முடியும் அதற்கான அருளாசியை இந்த தேவி உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார்கள் இப்படி எத்தனை வாரங்கள் செய்வது என்று கேட்டால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் வரை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு வாரங்கள் செய்யலாம் நேரமும் காலமும் கிரகங்களும் ஒருவருக்கு எதிராக மாறும்போது துன்பங்கள் வருவது இயற்கைதான் அதை கண்டு துவண்டு போய் அமர்ந்து விடாதீர்கள் துன்பத்தை எதிர்த்து நேர்மையான வழியில் போராடினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறும் துன்பத்தை கண்டு துவண்டு போனால் துன்பம் நம்மை துரத்த தான் செய்யும் நேர்மையும் விடாமுயற்சியும் ஒரு மனிதனை எப்பொழுதுமே மேலே உயர்த்தி கொண்டு செல்லும் இந்த பரிகாரத்தை பழிக்குமா பழிக்காதா என்று சந்தேகத்துடன் செய்யாதீர்கள் உங்கள் மனதில் முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய தொடங்குங்கள் சந்தேகத்தோடு எந்த ஒரு பரிகாரத்தை செய்தாலும் அந்த பரிகாரம் கை கொடுக்காது அதனால் முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நற்பவி சொல்லிக்கொண்டே இருங்கள் நன்மைகள் யாவும் பவிக்கட்டும் நற்பவி 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 மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்